திடீரென்று மாண்புமிகு முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி விலகி இப்பொழுது அடுத்து தமிழக முதல்வராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வராக அவர் ஆவார் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஜனநாயகம் இடம் கொடுப்பதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக கூடி யாரை வேண்டுமானாலும் முதல்வராக தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் அரசியல் சட்டம். ஜாதகம் இடம் கொடுத்தால் சாமி அறையில் சாம்பிராணி போடும் சாதாரண பெண்மணியை கூட ஆக்கிவிடுமாம் சாம்ராஜ்யம் ஆளும்படி. அதுதான் ஜாதக கட்டம். மாண்புமிகு ஆக இருக்கும் சசிகலா அம்மையாருக்கு அவரது ஜாதகம் தற்போதைக்கு செய்யலாம் சாதகம். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு சாதகமா பாதகமா பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக பொதுக்குழு சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து ஆக்கியது சின்னம்மா. இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்து ஆக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா. முதல்வராக மாண்புமிகு சசிகலா அம்மையாரை அழைக்கிறது சட்டமன்றம். ஆனால் ஜே அம்மாவுக்கு தானே ஓட்டு போட்டோம், இவர் எப்படி முதல்வராகலாம் என்று முகம் சுடிக்கிறது பெரும்பகுதியான மக்கள் மன்றம். இதுதான் நிதர்சனம். என்ன பிரயோஜனம்? யார் வேண்டுமானாலும் செய்யலாம் விமர்சனம், ஆனால் ஆண்டவன் நினைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம். அம்மா இல்லாத இடத்தில் அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்ட மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை கூட மக்கள் பன்னீராக நினைக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு சசிகலாவை சகித்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் மீது சட்டென்று கொட்டப்பட்ட வெந்நீராக நினைக்கிறார்கள். வெந்து போய் கண்ணீர் வடிக்கிறார்கள். மக்கள் விரோத போக்கை கண்டித்து சில கட்சியினர் பொங்கி வெடிக்கிறார்கள். ஆனால் மக்கள் நலனுக்கு எதிராக இருப்பவர்கள் தான் தாங்கி கொடி பிடிக்கிறார்கள். கலைஞரின் கதை வசனத்தில் வெளியான மனோகரா திரைப்படத்தில் ராஜ்யத்தை பிடிக்க டி ஆர் ராஜகுமாரி பல கட்டத்தில் செய்து கொண்டே இருப்பார் சூழ்ச்சி, ஆனால் உச்சக்கட்டத்திலே அடைந்து விடுவார் வீழ்ச்சி. முதல்வராக பதவி ஏற்பதற்கு முன் கேட்கிறோம் பல கேள்வி. முன்னாள் முதல்வர் அம்மாவின் சாவில் மர்மம் இருப்பதாக உங்கள் மீது இருக்கிறது அத்தனை குற்றச்சாட்டு. அத்தனையும் மீறி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு போடலாம் ஓட்டு. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம் உங்களுக்கு சுவையான சூப்பு, ஆனால் மக்கள் மன்றம் உங்களுக்கு வைத்து விடும் ஆப்பு. இதுதான் எங்களுடைய கணிப்பு. இந்த அறிக்கையில் மக்கள் என்ன, ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்ன கருதுறாங்க அப்படிங்கிறத எதிரொலிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய லட்சிய திமுகவுடைய இதை நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மன்னார்குடி கூட்டத்தின் ஆதிக்கத்தை குறித்து நான் அன்றைக்கே பேசின முந்தா நாள் பிரஸ் மீட்டிங் விட்டு அன்னைக்குன்னு சொன்னேன். பன்னீர்செல்வம் ஐயா அவர்களாவது அம்மாவுடைய காலத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர். அம்மா இப்ப வந்து பன்னீர்செல்வத்தை கூட பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் ஓட்டு போடல, ஒத்துக்கிறேன். முன்னாள் முதல்வர் அம்மாவுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா பன்னீர்செல்வம் இருந்தாரு, அவரை திடீர்னு இப்படி தள்ளி விட்டுட்டு இப்ப அவசர அவசரமா வர வேண்டியதோட மர்மம் என்ன? அப்போலோ ஹாஸ்பிட்டல் விஷயமே ஒரு பெரிய மர்ம நாவல், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு ஆவல், கட்சித்தாவல். அதை மீறி சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டு காவல். ஏன் இவ்வளவு பேர் சமூக வலைதளத்திலையும் மக்கள் இவ்வளவு பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க? அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இன்னைக்கு அவசர அவசரமா முதலமைச்சர் ஆகுறாங்க என்ன காரணம்? நீங்க எல்லாம் என்ன வேணா பேசுங்க. உயர் நீதிமன்றத்தில் கணம் வைத்தியநாதன் வந்து சாவில் மர்மம் இருப்பதாக பிரேதத்தை கோடி தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி கூட என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் பத்தி ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்படி தான் செய்வோன்னு இவங்க செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இந்த இவர்களுடைய இந்த ஆதிக்க வெறியை, இந்த ஆதிக்க சக்தியை குறித்து நான் பேசினேன் முன்னாடி, அன்றைக்கு பேசினேன்.
இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வெள்ளரிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், நண்பர் ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருந்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவும் கேட்டிருந்தார். இன்னைக்கு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா ரொம்ப தன்னுடைய கருத்தை வேதனையோடு பதிவு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கருத்தை, இது மக்கள் விரோத போக்கு, மக்கள் அது மக்கள் விரோத போக்கு மட்டுமல்ல, அந்த அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான ஒரு போக்கை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பண்ணியிருக்காங்க. ஒரு நீங்க அதிமுகவுக்கு கூட அவங்க பொதுச் செயலர் ஆக்கினத மக்கள் ஜீரணிக்க முடியாம ஜீரணிச்சிட்டாங்க. இவங்க தான் தமிழக முதல்வர்னு சொல்றத மக்களால் ஜீரணிக்கவே முடியாது. அம்மாவுடைய போட்டோவை சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களாம் இதய தெய்வம் இதய தெய்வம்னு சொன்னீங்களே, உங்கள்ல ஒரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மூணுல ஒரு பகுதி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு உணர்வு இருக்காத ஐயா, ஒரு விசுவாசம் இருக்காத ஐயா, ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்களா ஐயா? மக்கள் தாங்க முடியல. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 88 எம்எல்ஏக்களை கொண்ட துரைமுருகன் கூட சொல்லிட்டாரு, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூட முதல்வராக இருக்கட்டும், நாங்கள் இங்கு வெளியில இருந்து ஒரு ஆதரவு தருகிறோம் என்று. இதை விட எப்படிங்க பெருந்தன்மையா சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டா பன்னீர்செல்வத்தை தள்ளிவிட்டு விட்டு ஜனநாயக விரோதத்துக்கு, ஜனநாயகத்துக்கு விரோதமாக, மக்களுடைய உணர்வுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான எண்ணத்துக்கு விரோதமாக இந்த சசிகலா அம்மையாரை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று அதிமுக நினைத்தால், நிச்சயமா சொல்றேன், நம்ம முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய ஆன்மா அதை மன்னிக்காது, ஆண்டவனுக்கே இது பொறுக்காது, தர்மம் ரொம்ப நாளைக்கு இப்படி பார்த்து கொண்டே இருக்காது. ஒரு நாள் நிச்சயமா மக்கள் மன்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்களை மக்கள் மன்றத்துக்கு வர சொல்லுங்க. இது பாருங்க, ஒரு வாரத்துல வரப்போகுது தீர்ப்பு. அதுக்கு இடையில முன்னால் ஒரு வரலாறு இருக்குங்க. நான் வரலாற்று மாணவன். நம்மளுடைய ஜானகி அம்மையார் ஒரே ஒரு நாள் முதலமைச்சரா இருந்தா கூட ஒரு வரலாறு இருக்க மாதிரி. அடுத்த வாரம் தானே வரப்போகுது தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி நான் பன்னீர்செல்வத்தை அவர்களை, திரு மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை தள்ளிட்டு நான் ஒரு ஒரு முதல்வராயிட முடியாதான்னு ஒரு சின்ன ஒரு நப்பாசை. ஆனா அது ரொம்ப தப்பாசை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆனா இந்த தீர்ப்பு தாமதமா வர்றது நம்ம தமிழ்நாடு செஞ்ச பாவமா இல்ல இந்திய மண்ணே செஞ்ச பாவமா தெரியல. ஏன்னா அவங்க மேல இத்தனை வழக்கு இருக்கு. ஒன்னு ஒரு ஒரு கருத்தை பதிவு பண்றேங்க. முன்னாள் முதல்வர் அம்மா சொன்னாங்க, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், எனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னது அந்த அம்மா. தனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இன்னைக்கு புயல் தோட்டத்துல போய் இந்த அம்மா என்ன சொந்தம் கொண்டாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க? இப்ப பெரும் கருப்பு வைரம் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மறைந்தார். அவர் வாழ்ந்த வீடு இன்றைக்கு மக்களுக்காக நினைவில்லமாக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய, அவர் வாழ்ந்த இந்த ஆற்காடு ரோட்ல இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த இல்லம் இன்றைக்கு மக்களுடைய பார்வைக்கு நினைவில்லமா இருக்கு. எனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அம்மா. அப்ப அந்த அம்மா வாழ்ந்த இந்த பொயஸ் கார்டன்ல இவங்க வாடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த அம்மாவுடைய சொந்தம் சொந்தத்தை ரோட்ல நிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் பொயஸ் தோட்டத்தில் இருக்கிறாங்களே, என்ன நியாயம்? என்ன உரிமை இருக்கு? என்ன இவங்கிட்ட என்ன என்ன கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க? இல்ல எந்த கை நாட்டு வாங்கி வச்சிருக்காங்க? யாராவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? கேக்குறமா? நான் கேக்குறேன். எந்த உரிமையில அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? பொயஸ் சொட்டத்துக்கு இவங்களுக்கு என்ன சொந்தம்? எனக்கு யாருமே சொந்தம் இல்லை, இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் என் சொந்தம்னு சொன்ன அம்மா, அது மக்களுடைய இதுக்கு நினைவில்லமாக்கப்படணும். இதெல்லாம் மீறிட்டு அவசர அவசரமா இவங்க முதல்வர் ஆவாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப முட்டாளான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவே நிமிஷம் பண்ணிக்கணும். என்னோட அறிக்கையில அரசியல் சட்டப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையா கூடி ஓட்டு போட்டா யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாங்க. அதான் அரசியல் சட்டம் கிளீனா சொல்லிட்டேன். ஆ சொல்லிட்டேன், நடக்கட்டும். முன்மொழிந்தார் என்று சொன்னால் வேற வழி இல்லை, சூழ்நிலை.
அவருக்கு என்ன என்ன பிரஷரோ யாருக்கு தெரியும்? அவர் பிரஷர்ல இந்த மாதிரி சொல்ல, பிரஷர்ல தான் சொல்லியிருக்கிறார். ஒரே நிமிஷம், சம்பந்தம் இல்லாத கேள்விகளையும் முதல்ல கேட்க கூடாது. முதல்ல நான் என்னோட நானாவது இந்த மக்கள் மன்றத்தில் சாவுல மர்மம் இருக்கிறதா சொல்றதா சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்கன்னு நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா சாவில் மர்மமா இருக்கிறத பத்தி எந்த கேள்வியும் எழுப்பாம இருக்கிற அவங்கள பத்தி என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறது ரொம்ப தவறு என்று கருதுறேன். அவ்வளவுதான். பிரஷர்ல பண்ணிருக்கலாம்னு சொன்னேன். இந்த டயலாக ரொம்ப பார்த்து கொடுத்து, தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு, அவர் பிரஷரில் பண்ணிருக்கலாம். அவர் இல்ல இல்ல, நான் பிரஷர்ல பண்ணிக்க சொல்ல, நான் என்ன பண்ண முடியுங்க? ஒண்ணும் இல்ல. நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் ரொம்ப வீர அவசரமா பேட்டி கொடுத்தாரு, அவரே மாறி பெல்ட்டி அடிச்சாரு. இதெல்லாம் வந்து எதுக்குங்க வம்பு? நான் சொல்றத நான் கிளீனா சொல்றேன். யான் சொல்றது மட்டும்தான் என்னோட. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது அவங்ககிட்ட போய் கேளுங்க. சட்டமன்ற எதிர்கட்சி ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத்தில் டாக்டர் ராமதாஸ் ஐயா கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. சில பேர் தான் மக்கள் நலன் மறந்துட்டு இதுக்கு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க, அதை மட்டும் தான் நாங்க சொல்றோம். உதாரணத்துக்கு சார், இப்ப வந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போய் திரைப்பட இயக்குநர் சங்கமா பொதுச் செயலாளர் ஆனதுமே போய் நின்னாங்க. அடுத்தது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமா பொதுச் செயலாளர் ஆனதுமே அந்த மாட்ட போய் நின்னாங்க. தமிழ் திரைப்பட விநியோக சங்கமா அந்த மாட்ட போய் நின்னாங்க. தமிழ் திரைப்பட திரையரங்க உரிமையாளர் சங்கமா போய் நின்னாங்க. நான் நிக்கல ஐயா. ஒதுக்குப்புறமா போய் யாரா ஒருத்தரை பதவி விலக சொல்லிட்டு அங்க நினைக்கலாம்னு அவங்க போடலாம் திட்டம். இவங்க 1000 போடலாம் திட்டம். இவங்களுக்கு இன்னைக்கு வேணா கை கொடுக்கலாம் சட்டம். இவங்களுக்கு பேசலாம் ஆள வட்டம். அதுதான் அதிமுக வட்டம், மா வட்டம். இதெல்லாம் மீறி இறைவன் வச்சிருக்கான் ஒரு பெரிய திட்டம். இதெல்லாம் இது ஏன் இன்னைக்கே நான் சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கே நீங்க வந்து பொறி வச்சு பிடிக்கன்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நான் இதுக்கு நான் இன்னைக்கு தானே ஒரு கருத்தே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாற்று அணி உருவாக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு இவங்க சட்ட தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இது பிடிச்ச என்ன இப்ப சொல்றேன் சார், பகிரங்கமா சொல்றேன் சார், மனோகரா படத்துடைய சூழ்ச்சியை தாண்டி சொல்லிட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் அத்தனை நாள் இருந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் அம்மா எழுந்திருச்சாங்க, அம்மா உட்காந்தாங்க, அம்மா நடந்தாங்க, அம்மா பேசினாங்க, அம்மா கையெழுத்து போட்டாங்க, அம்மா கை நாட்டு வச்சாங்க. இது எதுக்குமே இல்லையா? ஒரே ஒரு போட்டா, அதை எடுத்து போட்டா. ஏன் போடல? ஓஹோ, யாராவது வந்து எடுத்தா, அதாவது கேமராமேன் வந்தா வந்துடும் இன்ஃபெக்ஷன். செல்போன் எடுத்தா இருக்குமே பர்ஃபெக்ஷன். ஏன் இல்ல? சரி, கேமராமேன் வச்சு எடுத்தா அவருக்கு கொடுக்கணும் பேட்டா. ஸ்மார்ட் போன்ல எடுத்தாலே கிடைச்சிருமே டேட்டா. ஏன் கேக்குறோம்ல? ஏன் ஆக்குறீங்க இத்தனை நாள் லேட்டா சொல்லுங்க. இப்ப போய் அவசரம் அவசரமா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மா தங்கின அதே வார்டுல போய் நடராஜன் ஐயா படுத்துப்பாரு, கேட்டா அவருக்கு உடம்பு சரியில்லை. நாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் காதுல பூ இல்ல, தலையிலே கொண்ட வரைக்கும் பூ சுத்தணும்னு நினைப்பீங்க. பாப்போம், ஆன வரைக்கும் பாப்போம். கருத்து சொல்றது என்னன்னு, கருத்து சொல்றதுக்கு சில பேர் தயாரா இல்லையே. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இந்த கருத்தை கூட பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு டி ராஜேந்தர் தானே கட்டிருக்கிறேன், முன்னாடியே கட்டிருக்கிறானே, இன்னைக்கும் கட்டுறேனே. யாரு வேணாலும் பூஞ்செண்டு எடுத்துக்கொண்டு பூஞ்செண்டு நான் கூட வாங்க முடியுங்க. ஒரு பூஞ்செண்டு வாங்கிக்கிட்டு போனா பொய சொட்டுக்கு போயிருக்க முடியும். போவோம் நிக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் நீங்க பொன்னாடியும் போத்த வேணா, பூமாலையும் போட வேணா, நீங்க பாராட்டும் தெரிவிக்க வேணாம். ஆனா இந்த மாதிரி நல்ல கருத்து பதிவு பண்ணா கூட தமிழ் உணர்வு உள்ள சில பத்திரிகை தான் சார் போடுறாங்க, சில பேர் போடுறதுக்கு தயங்குறாங்க. என்ன காரணம்? வெற்றி
இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அம்மா மக்களுக்கு விரோதமா இன்னைக்கு பதவி ஏற்கக்கூடிய இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறத நான் இன்னைக்கு நேத்தி தான் இது உருவாகுது. நான் முந்தா நாள் பிரஸ் மீட்டிங் வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பர் கேட்டாரு, மொட்டை தாளம் குட்டதையில் முடிந்த மாதிரி சின்னம்மா வந்து யாருக்கு சின்னம்மா, உங்க சின்னம்மாவா எங்க சின்னம்மாவா இவரு சின்னம்மாவா அப்படின்னு இல்லை இல்லை அதிமுகவுக்கு சின்ன அப்படி இந்த அளவுக்கெல்லாம் பேட்டி கொடுத்து அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் 13 பேருக்கும் ஒரு கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கல, ஒதுக்கி வச்சிருந்தாங்க 13 பேரை. நான் கேட்கிறேன், 13 பேரையும் அம்மா வச்சாங்க தள்ளி, அம்மா இறந்த உடனே எப்படி தலைமாட்டில் வந்து நின்னாங்க துள்ளி, எதுக்கு அம்மாவை அவசரமா எடுத்து புதைச்சாங்க அள்ளி, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது டெல்லி மக்களோட பார்வையில். இந்த அம்மா வில்லி வித்தார கள்ளி சொல்றோம்ல, சொல்லுமா போடுறவங்க போடுவாங்க சார். இன்னைக்கு எல்லாம் சோசியல் மீடியா சமூக வலைதளம், யாரு போடுறாங்களோ இல்லையோ, யார் இருப்பிட்டடிப்பு செய்யறாங்களோ மிரட்டப்படுறாங்களோ, ஒரு ஜல்லிக்கட்டு மேட்டை இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இன்றைக்கு சோசியல் மீடியா. அதை மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது. ஜனநாயக தர்ம சார், அதர்மத்துக்கு ஆட்டை அடிச்சு ஆட்டி இறைச்சியை போடுறதுக்கு 1000,000,000,000,000 ஆள் இருக்கலாம், ஆனா தர்மத்துக்கு தயிர் சாதம் போடுறது கூட தம்பிடி கொடுக்க கூட ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா தர்மம் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், ஆனால் தர்மம் ஒரு நாள் வென்றே தீரும். ஒண்ணு மட்டும் சார், இன்னைக்கு எழுத்து குரல் கொடுக்கறல்ல, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா எழுத்து குரல் கொடுக்கிறாரு, 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் சார். திமுகவுடைய இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு, ஒரு பக்கம் திமுக குரல் கொடுக்குது, இன்னொரு பக்கம் லட்சிய திமுக குரல் கொடுக்குது, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்குது. ஏ இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட அந்த அம்மையார் தெளிவா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இவ்வளவு அவசரமா ஆக வேண்டிய அவசியம் என்ன, ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்னு பாரதிய ஜனதா சொல்லியிருக்காங்க. அவங்கள கூட நான் பாராட்டுறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவை பாராட்டுறேன், திமுகவின் செயல் தலைவர் நண்பன் ஸ்டாலினை கூட நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு சில மக்கள் நலனுக்காக சில விஷயம் பேசினா பேசிதான் ஆகணும். ஆக இந்த கருத்தெல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கிறோம், விரைவில் பாருங்க என்னென்ன நடக்குது நாட்டில். ஒரு நிமிஷம், நீங்க தேர்தலை மட்டுமே சிந்திக்கிறீர்கள், நான் தமிழ்நாட்டின் தேர்தலை பத்தி சிந்திக்கின்றேன், மக்களுக்கு நான் கொடுத்து சொல்ல வேண்டிய ஆறுதலை பற்றி சிந்திக்கிறேன். தெரிஞ்சுக்கணும் இல்ல சார், நீங்க சொல்லுங்களேன் சார், பதிவு இங்க ஆகணும் விஷயத்தோட கேக்குறேன். உங்களுக்கு தந்தி செய்திகளை தருவது முந்தி, ஆனால் கேள்வி கேட்கிறீர்கள் எனக்கு முன்றாக குந்தி. சொல்ல பேரை சொல்லுங்க, தப்பு இல்லையே. எழிலரசன், நான் பெற்றெடுத்த மகன் சிலம்பரசன், குரலரசன், கேள்வி கேட்கும் எழிலரசனுக்கு நன்றி. நான் தேர்தலில் நிக்கணும்னாங்கிறத மட்டுமே வலியுறுத்துறீங்களே, அது அடுத்த கட்டம் தம்பி, அதை விட வேறு மேல இன்னொன்னு. அப்படி தேர்தலில் நிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் பார்ப்போம், அன்னைக்குள்ள அதை தான் அது இன்னைக்கு இருக்கிற கட்டத்தை பார்க்கணும் சார், வேற ஒன்றும் நான் சொல்லு தம்பி. இது வந்துங்க அவங்க சொல்லி ஒரு கருத்து ராமதாஸ் ஐயா கூட சொல்லியிருக்கிறாரு, நான் அதை பாராட்டிட்டேன். எதிர்கட்சி எனக்கு ஸ்டாலினுக்கு நேராக தனிக்கட்ட ஏதாவது வாக்காளர் இது இருக்கா சார், காங்கிரஸோடு கூட்டணி வச்ச திமுகவோட தேர்தல் காலத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன், அதில் ஸ்ட்ராங்காக இன்ன வரைக்கும் நின்றுருக்கேன். இந்த கருத்து வேற சார், இன்னைக்கு சட்டமன்றத்தில் துரைமுருகன் சொன்னார் சார், அன்னைக்கு நான் அதை எழுத்தினேன். ஒரு எதிர்கட்சி பன்னீர்செல்வம் கூட முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம், என்ன என்ன கருத்து அது, பன்னீர்செல்வம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனா இப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய கேடு வந்துடக்கூடாதுன்னு தொலைநோக்கு சிந்தனையோட துறைமுருகன் சிந்திச்சாரோன்னு நான் என்ன யோசிக்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய சார், அந்த அம்மா மேல அவ்வளவு பெரிய கெட்ட பேர் வந்ததுக்கு காரணம் இந்த மன்னார்குடி கூட்டம் தான் சார்.
அன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கு நம்ம மேல வந்ததுக்கு காரணமே இவங்க தான். இந்த மன்னார்குடி கூட்டத்தை நீக்கிட்டு பார்த்தா அந்த அம்மா மேல என்ன சொல்ல முடியும்? நம்ம குறை தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செத்துட்டாங்க சொத்து இல்லை சார், எவ்வளவு பண்ணியிருக்காங்க நல்லது. இன்னைக்கு அந்த அம்மா உயிரோட இருந்தப்பயே காவே வடசென்னையில் போறான்னு இதுக்கு இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே காவேரி நீர் பிரச்சனையில இந்த மேலாண்மை வாரியம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக, நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கர்நாடக அரசு எதிர்த்து சுயமரியாதையோட குரல் கொடுத்த ஒரே பெண்மணி சார், நெஞ்சிரு மிக்க பெண்மணி. நான் இன்னைக்கு பாராட்டேன் உயிரோடு இருக்கும் போதே. அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தப்ப என்னோட பிறந்த நாளை கூட நான் கொண்டாட மறுத்தேன், ஆனா ஆஸ்பத்திரிக்கு நான் போகல. ஏன் கடைசி வரைக்கும் வரல சார் மோடி? யாரா கேள்விக்கிட்டு இருப்போமா? நானும் போவே இல்லை. இந்த தாடி எல்லாரும் போனாங்க, நான் போகல. ஆனா அந்த அம்மா உண்மையிலே இன்னைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பாங்க சார், எவ்வளவு நன்மை. ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு அம்மா உணவகம் அவ்வளவு குறைச்சல யார் சார் சோறு போட முடியும்? யார் சார் சாப்பாடு போட முடியும்? போட்ட தாய் ஒரு தண்ணி குறைச்ச விலையில கொடுத்தாங்க. இவ்வளவுதான் எதுக்கு சார்? அத்தனை கோயில்ல அந்த அன்னதான திட்டம் போட்டாங்க, அதெல்லாம் வச்சுதான் போனதர் அந்த அம்மா. ஈழத்தமிழர்களுடைய இதுக்காக வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவங்க அந்த அம்மா. அவங்களே முதலமைச்சரா இருந்துட்டு போட்டுருந்தான் சார். காங்கிரஸோடு கை கோத்த திமுக ஆதரவான சட்டமன்றத்தில் எலெக்ஷன் கூட போல. இன்றைக்கு எனக்கு இருந்த அழைப்பை ஏற்று நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு இன்னைக்கு கலைஞர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்திருப்பாருயா? இன்னைக்கு கலைஞர் வந்து காவேரி மருத்துவமனையில் படுத்திருக்க மாட்டார். ஆனா இல்லை, இந்த அம்மா தான் இருக்கட்டும், ஈழத்தமிழர்களை ஆதரவாக தீர்மானம் போட்டாங்களே, இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்களே, கோயிலுக்கெல்லாம் அன்னதான திட்டம் போட்டாங்களே, அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு கதியா? அட பா என்னையா அம்மா இதே தெய்வம் இதே தெய்வம்னு சொல்லிட்டு சட்ட பாக்கெட்ல அந்த அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாரே முதலமைச்சரா தேர்ந்திருக்கிறாங்களா? தாங்கலையா நெஞ்சு நெஞ்சு பொறுக்கலையா? நல்லதோ வீணை செய்து அதை நலம்பட புழுதியில் வீசி எரிவார் உண்டோன்னு கேட்ட மாதிரி என்னையா இது? நாடு தாங்குமா? அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு அம்மா சொல்ற மாதிரி அந்த அம்மாவுடைய வெல்விச்சர் அந்த அம்மாவுக்காக எத்தனையோ தரம் அந்த அம்மா அழைச்சி போய் அவங்கள்ட்ட எத்தனையோ காஞ்சிபுரம் கும்முடி புண்டி தேர்தல் அந்த அம்மாவுக்காக அவங்க அழைச்சாங்கன்னு போய் மீட்டிங் பேசினவன், புதுக்கோட்டை இடைத்தேர்தல் அந்த அம்மாவை பேசினவன், இவ்வளோலாம் எதுக்கு? சட்டமன்றத்தில் அந்த அம்மாவோட சேரையை பிடிச்சி இழுத்தப்ப அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் அத்தனை ஊரில் பேசினவன் டி ராஜேந்தர். ஆனால் அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இப்படியெல்லாம் எம்ஜிஆர் கட்டி காத்த அந்த கொள்கையை கட்டி காத்தி இத்தனை வருஷம் அந்த கட்சியை காப்பாற்றின அந்த அம்மாவுக்கே இப்படி ஒரு கொதி, அதுக்கு கீழே இப்படி ஒரு கட்சி, அந்த அம்மா இதே தெய்வம் இதே தெய்வம் சொல்லிட்டு அந்த கட்சியில ஒரு மூணுல ஒரு பங்கு பேர் கூட ஒரு உணர்வு விசுவாசம் இருக்காதா? உடைச்சிட்டு வெளியில வாங்கயா, உடைச்சிட்டு வெளியில வாங்க. வெளியில 88 உறுப்பினர் இருக்கிற திமுக கூட பொது நலன் கருதி நாங்க ஆதரவு, பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தால் ஆதரவு தருவோம். நண்பா இதுக்கு நான் கேள்விக்கு நான் பதில் சொல்லலை, நீ இதற்கு நீங்களே ஒரு முடிவு எடுதுன்னு நண்பா. நான் வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன், என்னுடைய அரசியல் முத்திரையும் என்னுடைய அரசியல் சாயமும் என்னுடைய திரைப்பட உலகத்தின் மீது பூசக்கூடாது என்பதற்காக தான் நான் அந்த தேர்தலில் கூட நிற்கலையா. ஏன்னா எனக்கு சோறு போட்டது சினிமா தான், என் சினிமா உலகத்தை பற்றி மட்டும் நான் யார் மேலேயும் சேற்ற வாரி இறக்க விரும்பவில்லை நண்பா. திமுக சார் நான் சொல்லல சார், இல்ல இல்ல நண்பா, இல்ல இல்ல எழிலரசன் சொன்னது வந்து துரைமுருகன். ஏன் சொன்னாருன்னு அவர் திமுக தலைமை கேட்டிருக்கணும், கேட்கல. ஆனா இன்னைக்கு நான் சுட்டி காட்டுறேன், ஒருவேளை தலைமையை ஒத்துக்கொண்டதுன்னு தெரியல. ஆமா, அதிமுக சொல்லவே இல்லையே இத்தனை நாள் சார். ரொம்ப இல்ல, ஒரு கட்டி வந்துருச்சு, காயம் வந்துருச்சு, முத்தி போடுச்சுன்னா உடைச்சுதான் ஆகணும், அப்பத்தான் அந்த உடலுக்கு ஆரோக்கியம், அதுதான் நாட்டுக்கு ஆரோக்கியம். என்ன கருத்து சொல்றேன்? பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தப்ப நான் ஒண்ணுமே சொல்லியே, பன்னீர்செல்வம் ஜெல்வைக்கட்டுக்கு ஆதரவும் 6-4 மாணவர்கள் போராட்டத்துக்கு கொடுத்த ஆதரவும் அவசரமா ஓடி போய் டெல்லியில போய் அத அந்த உரிமையை பெற்றுட்டு வந்ததுக்கு பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன், பிரதமர் மோடியாவுக்கு நன்றி சொன்னேன். அன்னைக்கு நான் உடைக்கணும்னு சொல்லவே இல்லையே, நான் அதிமுக உடைக்கணுங்கிறது என்னோட கொள்கையே கிடையாது. இப்ப கூட பன்னீர்செல்வம் ஐயாவை தள்ளிட்டு இப்படி பண்ணும்போது நாடு தாங்காது. வெளியில வந்து இவங்க முதல்வர் இல்லைன்னு சொல்றத தாங்க முடியல சார், மக்களால தாங்க முடியல. பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு எதிராக வரப்போகுது தீர்ப்பு, பொறுத்திருப்போம். இறைவன் நினைச்சா மட்டும்தான் சார் தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் சொல்லுங்க. என் கருத்தை நான் தெளிவா பதிவு பண்றேன், இதுதான் செய்யணும்னு நான் வந்து யாருக்கும் சட்டம் போடல.
என்னுடைய வழி தாங்காம நான் கொடுக்கறது சத்தம். நான் யாருக்கும் சட்டம் போடுறதுக்கு நான் யாரு? நானாவது இது என்னோட உணர்வு இந்த அளவுக்கு சொல்றேன். இன்னும் நானும் கை கட்டிருக்க முடியாதயா? நான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சியில ஏத்துக்கொண்டு கொடுத்தவையா? அதுக்கு நீ எனக்கு என்ன கிரெடிட்டும் கொடுக்க வேண்டாம். அம்மாவுக்காக சேலை பிடிச்சி தப்ப குரல் கொடுத்தவன் நான் தான். அம்மா எடுத்து பருவ தொகுதியில் போட்டிட்டவன் நான் தான். நான் என்னோட காக்காரன கட்டிய வீட்டை இடித்தாலும் யாரு காலையும் பிடிக்க மாட்டேன்னு கலைஞர் ஆட்சியில ஏத்து குரல் கொடுத்தவன் நான் தான். நான் எங்க அரசியல் கடமையை செய்வேன். ஈழத்தெரு தமிழர்களுக்கு பெரிய துரோகம் நினைச்சப்ப சோனியா காந்தியுடைய காங்கிரஸ் ஆட்சியை ஏத்து குரல் கொடுத்த டிஆர், மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறானது டிஆர், அது மாநில சிறுசேமிப்பு தலைவர் தலைவர் பதவி என்ன ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான பதவி, அதெல்லாம் பண்ண பெரிய விஷயமா? டி ராஜன் ஒரு பெரிய ஆளா? நீங்க என்னைக்கு தமிழன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க? ஒத்துக்கவே மாட்டீங்களே. நீங்க ஒத்துக்காட்டாலும் பரவாயில்ல, ஊதுற சங்கு ஊத்திக்கிட்டே இருப்பேன். டி ராஜன் ஊதுவன் சங்கு எடுக்க வேண்டிய எங்களுக்கு எடுத்துருவோம் நுங்கு. அந்த அம்மா பொதுச் செயலாளர் ஆனப்ப நான் இதை கருத்து சொன்னேன். இல்ல பொதுச் செயலாளர் ஆனப்ப நான் என்ன கருத்து சொன்னேன் பேசுகிறேன்? நான் தீர்வு நான் ஏதோ இந்த இதுக்கு தீர்வு டி ராஜேந்தர் சொல்லியிருக்கனா சொல்லலையான்னு ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி 88 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும், புரிய வேண்டியவர்களுக்கு புரியும், சரிய வேண்டிய இடங்கள் சரியும், அறிய வேண்டிய இடங்கள் அறியும். அதாவது சரிமா, அதாவது கடந்த தேர்தலில் வந்து திமுக உடனே கூட்டணி வைக்காதனால அந்த கட்சி வந்து தோல்வியடைந்திருக்கீங்க? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இருந்த அது பாருங்க சார், ஆமாம் சார், லட்சிய திமுகவோட ஆதரவு எனக்கு 225 தொகுதியில் வேணும்னு கலைஞர் கேட்டார், போய் குரல் கொடுத்த கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆனார். அது பழைய வரலாறு, அவ்வளோதான். அதுவே காரணம், ஜீனி தித்திருக்கிறது என்றால் கற்கண்டு கசக்கிறது என்பது பொருள் அல்ல. நான் சொன்னது அதை நீங்க மாத்தாதீங்க. நான் போயிருந்தேன்னா ஒருவேளை ஒரு படத்துக்கு மேடம் முதல்வராக கூட இருந்திருக்கலாம்னு சொன்னேன். சான்சஸ் தானே சார். இங்கிலீஷ்ல இஃப் ஐ வேர் அப்படின்னா, இஃப் ஐ வேர் த கிங் ஆஃப் த கண்ட்ரின்னு சொன்னா நான் நாட்டுக்கு அரசனாக இருந்தால்னு தான் அர்த்தம். நான் போயிருந்தால் அதுக்கு பேர் சப்போசிஷன் ஆங்கிலத்தில். இல்ல இல்ல, நான் வந்து இன்னைக்கு அவர் எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு, அதை பாராட்டு. அதை வந்து நான் ஏங்க இன்னைக்கு அந்த அம்மா முதல்வர் ஆனதுக்கு பூச்சண்டு எடுத்துட்டு போய் அத்தனை பேர் வாழ்த்துறாங்க, அதுக்கு மத்தியில பாட்டாளிக்கு மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா கருப்பு நாள்னு பதிவு பண்ணிருக்காருயா, மனம் திறந்து பாராட்டுறேன். சில நேரத்தில் கதையை எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த விடையை வெண்திரையில் காண்க, அது மாதிரி பொறுத்திருந்து பாருங்க. திமுக ஆட்சி அமைக்கும், திமுக ஒரு வாரம் ஒரு வார்த்தை கூட சொல்லியே. பன்னீர்செல்வமே முதல்வரா, பன்னீர்செல்வமே முதல்வராக இருந்தால் கூட நாங்கள் ஆதரவு தருகிறோம். துரைமுருகன் சொன்ன கருத்தை மட்டும்தான் நான் முன்முடிஞ்சேன். ஜனநாயகத்துக்கு விரோதா இந்த சட்டமன்றத்தை கலைச்சிடணும், புது தேர்தல் வரணும், அதுல யாரும் ஆட்சிக்கு வரணும் சொல்லலையே. சொன்னாது ஜனநாயக விரோத போக்கு. திமுக எம்எல்ஏக்களோட இணைந்து செயல்படணும் சொல்ல சார். அவர் எந்த அடிப்படையில துரைமுருகன் சொன்னார் விட்டு கேளுங்க. பன்னீர்செல்வம் கூட முதல்வராக இருக்கட்டும், 4 ஆண்டு கூட இருக்கட்டும், நாங்கள் ஆதரவு தருகிறோம்னு துரைமுருகன் சொன்னாரா இல்லையா அது அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் சொன்னாரு. உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கான வெளிப்படையான கருத்து என்ன? அதை பதிவு பண்ணுங்க. அதை சொல்லிட்டேன், நான் வெளிப்படையா பண்ண, அதாவது வெளிப்படையா இதுக்கு மேல வெளிப்பட வேணும்னா என்ன சொல்ல முடியும்? துரைமுருகன் கூட சொல்லியிருக்கிறாரு, அப்படி கூட பன்னீர்செல்வம் கூட முதல்வராக இருந்திருக்கலாம், இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வர்றது நல்லது இல்லை. இதான் என் கருத்து. தமிழ்நாட்டுக்கு இந்த மூலம் முதல்வரா வர்றது தமிழ்நாட்டோட சாபக்கெடுன்னு நினைக்கிறையா? யாரு வேணாலும் வரலாம் ஐயா, இந்த அம்மா தமிழக முதல்வர் வர்றது சாபக்கெடுன்னு ஃபீல் பண்றையா? பதிவு பண்ணிட்டேன், போருமா? அதெல்லாம் வேற விஷயங்க. அது இறைவன் நினைத்தால், யார் இறைவன் நினைத்தால் ரொம்ப வேலையாட்டியெல்லாம் போய் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுதா? அங்கெல்லாம் போன மட்டும் இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன். ஓகே நண்பா, ரொம்ப நன்றியா. இவ்வளவு குறுகிய காலத்தில் நாங்கள் அழைத்து அழைப்பு ஏற்று வந்தமைக்கு ரொம்ப நன்றி. கேள்வி கேட்ட தோழர்களுக்கு நன்றி. எப்பயுமே தூண்டப்பட்ட விளக்கு தான் நல்லா எரியும். கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.